ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஈவினிங் டைம் டீக்கு நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ஆனியன் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த ஆனியன் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் வந்து இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் தான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்னாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இது நான் ஸ்டிக்குங்கிறதுனால கொஞ்சம் ஆயில் சேர்த்தா போகிறோம். இப்போ சக்தி பஜ்ஜி மிக்ஸ் மாவு வந்து ஒரு கால் கப் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கெட்டியாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சக்தி பஜ்ஜி மிக்ஸ் மாவு இல்லை அப்படின்னா ஒரு கால் கப்புக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஹாஃப் ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சக்தி பஜ்ஜி மாவு மிக்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை ஆயிலில் இப்படி போட்டுக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா கம்மியாக சேர்த்தா போகிறோம். இந்த மாதிரி ஒரு பரந்த பேனில் கம்மியான ஆயில் சேர்த்து இதை போட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாத்தையும் வந்து நல்லா டிப் பண்ணி ஆயிலில் சேர்த்துக்கலாம். இது ஆனியன் மட்டும் இல்லை, எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதிலெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வரும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாத்தையும் நம்ம டிப் பண்ணி ஆயிலில் சேர்த்துக்கலாம். இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம அப்படி மாற்றி விட்டுக்கலாம். இது ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் கூட. நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இதை மாற்றி விட்டுட்டோம். இந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே ரெடி ஆயிரும். இதே மெத்தடை வந்து நம்ம பக்கோடா மாதிரி கூட நம்ம போடலாம். பஜ்ஜி மாவு வந்து நல்லா கெட்டியாக விரவிட்டு அதில் ஆனியன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நம்ம அப்படியே ஆயிலில் போட்டும் எடுக்கலாம். ஆனியன் பக்கோடா மாதிரியும் இருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஈவினிங் டைம் டீக்கு நல்ல ஒரு ஆனியன் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். கடலை மாவில் கூட நம்ம ஈஸியாக அதை பண்ணிடலாம். கடலை மாவு, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்தனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ டீக்கு வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.